மற்ற திறமை இல்லாமல் பிறப்பால் ஒரு குடும்பத்தில் பிறந்தான்றதுக்காக ஒருத்தனுக்கு நீங்கள் பதவிகளை அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, அவர்கள் துணை முதலமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் ஆவாங்கன்னா அது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா ஜனநாயகத்துக்கு அது பேராபத்து. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். ஓலா, your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT holidays. வந்து 4 வருஷத்தில் ஒருத்தர் 5 வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆக்குறீங்கன்னா நீங்கள் திணிக்கிறீங்க. ஸ்டாலின் வரும்போது இந்த பிரச்சனையே இல்லை. 2009 கலைஞர் ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கும்பொழுது அவருக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை, சுத்தமாக எதிர்ப்பு இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது ஏன்னா 40 வருஷம் கட்சியில் இருந்தார், உழைச்சார். இது அப்படியே இல்லை. நீங்கள் வந்து 5 வருஷத்துலேயே நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பதவியில் உட்கார வைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாரிசு அரசியல், ஜனநாயகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரிசு அரசியல். எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது, பிஜேபியில் கூட இருக்குது, ஆனால் தலைமையில் இல்லை. ரெண்டு கட்சிகளில் கிட்டத்தட்ட அது இல்லைன்னு சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையும் பிஜேபிலையும் வாரிசு அரசியல்ன்றது இல்லை. இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் எழுதுன மாதிரி சவுத் ஏஷியா பூரா இருக்க ப்ராப்ளம் ஹிந்து எடிட்டோரியலில் வந்திருக்கு. ஆனால் அதை வச்சு நீ நியாயப்படுத்த முடியாது. நீ தான் சமூக நீதி பேசுகிறல்ல, திராவிடன் ஸ்டாக் உலகத்திலே நாங்கள் தான் மோசந்தவங்க, எங்களை பார்த்து எல்லாரும் ஸ்கீம்ஸை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. கனடாவில் காப்பி அடிக்கிறாங்க, அங்கே காப்பி அடிக்கிறாங்க, இங்கே காப்பி அடிக்கிறாங்கன்றீங்க. அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி பேசுறது சமூக நீதி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது வாரிசு அரசியல்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. என்ன இவங்களோட மிகப்பெரிய பலம் என்னென்னா எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. இன்றைக்கி இதை இஷ்யூ பண்ண வேண்டியது அதிமுகவால் இதை இஷ்யூவே பண்ண முடியல. எடப்பாடி உட்காந்துங்கன்னு ஏதோ ரோடு வெட்டினவன், ஏதோ கீழே வந்துட்டான், செத்துட்டான், ஏதோ இஷ்யூவை பேசி நடக்கிறார். உதயநிதி இஷ்யூ, செந்தில் பாலாஜி இஷ்யூ அதிமுகவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஒரு பாமக பேசுகிற அளவு கூட அதிமுகவால் பேச முடியலையே. பயம்தான் காரணம். ஏன் பயப்படணும்? ஒரு ஜனநாயக நாட்டில் எதுக்கு பயப்படணும்? நம்ம தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு என்ன அவர் மேலே வருத்தம்? நான் ஒரு பத்திரிகையாளனா பிரஜையா இந்த விஷயத்தை பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் 3 எலெக்ஷன் அதிமுக தான் ஓட்டு போட்டேன். ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் என் மீதான குற்றச்சாட்டு. எடப்பாடி பீரியட் கவர்மெண்ட், ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் இப்போ 200 ரூபா ஓபி தான் குற்றச்சாட்டு. திமுக சொம்பு, அறிவாலயம், கொத்தடிமை, இதுதான் எனக்கு வைக்கப்பட்ட பேர்கள். 19, 21, 24 திமுக தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இதை ஏற்றுக்க முடியாது. இதில் உதயநிதி இஷ்யூ கூட 1 வாரம் 10 நாள் 1 மாதத்தில் அமுங்கிடும், ஏன்னா பழகிடும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு அவர் தான் தலைமையால் நிரூபித்தார்னா ஃபைன், நிரூபிக்கலாம். அதுக்கான வேலையை அவரும் கட்சியும் அரசியல் ரீதியாக கொடுக்க போகிறாங்க, அது வேறு. பட் செந்தில் பாலாஜி இஷ்யூ உங்களுக்கு என்றைக்குமே ஆபத்து. ஏங்க, முதல்ல துணை முதலமைச்சர் பதவின்னு ஒன்று அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையவே கிடையாது. அதை ஏன் வச்சுக்கோங்க, துணை முதலமைச்சர் துணை பிரதமர்ன்ற ஒரு பதவியெல்லாம் அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் அவருக்கு பதவி பிரமாணம் இல்லை. ஏற்கனவே மந்திரியாக இருக்கிற ஒருத்தர் இவங்களாவே ஜீவோ போட்டு துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அப்படி தான் ஸ்டாலினுக்கு நடந்தது, அப்படி தான் ஓபிஎஸ்க்கு நடந்தது, அப்படி தான் இவருக்கும் நடந்தது. நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் துணை ஜனாதிபதி இருக்குது, துணை சபாநாயகர் இருக்குது, அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள். பட் துணை முதலமைச்சர் என்பது இல்லவே இல்லை. அது வசதிக்கு நீங்கள் கொடுத்துக்கிறது. அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகுது சார். இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முக்கியமான ஒரு விஷயமா துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு கட்டத்தில் திமுக அடுத்த தலைமுறைக்கான தலைவரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இது வாரிசு அரசியல் தானே, எதற்காக அப்போ அங்கே உழைச்சவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் மறுபடியும் மேலே வந்திருக்கே சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்பார்த்ததும், ஆனால் இது வாரிசு அரசியல் தான், இது அப்பட்டமான வாரிசு அரசியல் தான். மக்கள் மனங்களை அவங்க தயார்படுத்திட்டாங்க. என்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரோ 21 அப்பயே தயார்படுத்தினாங்க, 22 மந்திரி ஆனாலும் இன்னும் தயார்படுத்தினாங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த 4 மாதமாக ரிசல்ட் வந்த 4 மாதத்தில் இதோ மந்திரி துணை முதலமைச்சர், அதோ துணை முதலமைச்சர்னாங்க. எல்லா மந்திரியும் பேச ஆரம்பித்தாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகணும்னு. அப்புறம் வந்து மீடியாவில் கசிய விட்டாங்க, கசிய விட்டுட்டு இல்லை அப்படி எதுவும் இல்லைன்னாங்க. அப்புறம் மறுபடியும் கசிய விட்டாங்க, கசிய விட்டுட்டு கணிந்திருக்கிறது, வலுத்திருக்கிறது கணியவில்லை, நாங்கள் கணிந்திருக்கிறது. அந்த பேச்சு லைம் லைட்லேயே வச்சுருந்தோம், லைம் லைட்லேயே அந்த இஷ்யூவை லைம் லைட்லேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுனாங்க, மாற்றம் ஒன்றே மாறாததுனாங்க. அந்த மெத்தட், இந்த மேட்னஸ் வாங்க, அதை பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ அலைவாக வச்சுருந்தாங்க. ஸோ அது நடக்கும்போது மக்கள் மனங்கள் அதுக்கு தயாராகுது. பட் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரும்பாலானவர்கள் முகம் சுளிக்கிறார்கள். நீங்கள் வந்து 4 வருஷத்தில் ஒருத்தர் 5 வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆக்குறீங்கன்னா நீங்கள் திணிக்கிறீங்க. ஸ்டாலின் வரும்போது இந்த பிரச்சனையே இல்லை. 2009 கலைஞர் ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கும்பொழுது அவருக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை, சுத்தமாக எதிர்ப்பு இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது. ஏன்னா 40 வருஷம் கட்சியில் இருந்தார், உழைச்சார். இது அப்படியே இல்லை. நீங்கள் வந்து 5 வருஷத்துலேயே நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு பதவியில் உட்கார வைக்கிறீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத, கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாரிசு அரசியல், ஜனநாயகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரிசு அரசியல். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஜனநாயகத்துக்கான ஆபத்துக்கள், பெரிய ஆபத்துக்கள் 3. 1, மதவாதம். 2, வாரிசு அரசியல். 3, ஊழல். நம்ம ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம்? அவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள், பெரும்பான்மை மதவெறியை பேசுகிறார்கள். அதற்கு இணையானது அல்லது அதை விட சற்று குறைந்த அளவு, ஆனால் இதுவும் பெரிய ஆபத்து, வாரிசு அரசியல்.
மூணாவது ஊழல். வாரிசு அரசியல் இன்னொரு ஆபத்து என்ன தெரியுமா, வாரிசு அரசியல் என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது, தலித் விடுதலைக்கு எதிரானது. ஏன் வந்து திராவிடர் கழகம், திமுக, திராவிட இயக்கம் வந்து பிராமணியத்தை, சனாதன தர்மம்னு அவங்க சொல்கிறது, வர்ணாசர தர்மத்தை, குறிப்பாக பிராமணியத்தையும் வர்ணாசர தர்மத்தையும் அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, பிறப்பால் அது ஒருத்தனுக்கு முன்னுரிமை கொடுக்குது. நீ எவ்வளோ படிச்சிருந்தனாலும் பிறப்பால் நீ பிராமணனாக இல்லைன்னா, நீ சமஸ்கிருதத்தையும் நல்லா படிச்சிருந்தாலும் பூஜை புனஸ்காரம்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கோயில் உள்ளே போய் கர்ப்பகிரகத்துள்ளே போய் சாமி சிலையை தொட்டு உன்னால் வந்து அர்ச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பிராமணர்களுக்கான தனி உரிமை, ப்ரிவிலேஜ். பை பர்த் நீ பிராமணனாக இருந்தீங்கன்னா தான் பூசாரி ஆக முடியும் இல்லையா. நீ ஜனாதிபதியாக கூட ஆகலாம் இந்த நாட்டில், ஆனால் வந்து பூஜாரி ஆக முடியாது. பிறப்பால் முன்னுரிமை கொடுக்கக்கூடியதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள். அதே தானே வர்ண வாரிசு அரசியலும், ரெண்டு ஒன்று தானே. நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம், திருத்தலாம். பிராமணியத்தை, வர்ணாசர தர்மத்தை திமுக எதற்காக எதிர்க்கிறது, திராவிடர் கழகம், திராவிட இயக்கம், பெரியார் எதற்காக எதிர்க்கிறாங்க? அது பிறப்பால் ஒருத்தனுக்கு முன்னுரிமை கொடுக்குது. நீ எவ்வளோ தர்மசாலியாகி உன்னை அதுக்கு தயார்படுத்திக்கிட்டாலும் உனக்கு அந்த மரியாதை இருக்காது. நீ பூணூல் போட முடியாது, ஏன்னா உங்கள் அப்பா பூணூல் போட்டிருக்கணும் இல்லையா. பூணூல் அறுப்பு போராட்டம்லாம் பெரியார் பேசியிருக்காரு இல்லையா, இல்லையா? பூணூல் எதிர்த்து ஏன் பெரியார் பேசியிருக்காரு? பூணூல் என்பது வந்து உனக்கான ப்ரிவிலேஜ், அதை நான் போட்டுக்க முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா பூணூல் போட்டிருக்கணும். இதெல்லாம் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம், இது உண்மைதான மறுக்கல. இதை நீங்கள் எதற்காக இந்த கான்செப்டில் வந்து, இந்த கான்செப்ட் நியாயமான கான்செப்ட் நம்ம ஏன் சொல்லணும்னா, பிறப்பால் ஒருத்தனுக்கு அது ப்ரிவிலேஜை கொடுக்குது, முன்னுரிமை கொடுக்குது. அப்போ பிறப்பால் முன்னுரிமை, இப்போ நீ வந்து ஒரு கிறிஸ்தவனாவோ ஒரு இஸ்லாமியனாவோ மதம் மாறிட்டின்னா அங்கே உயர்ந்த இடத்துக்கு வரலாம், ஆனால் நீ வந்து ஒரு பிராமணனாக மாற முடியாது. மதம் மாறலாம், ஜாதி மாற முடியாது, எந்த ஜாதிக்குமே மாற முடியாது. இந்து மதத்தில் படிம நிலையில் டாப்பில் இருக்கிறது பிராமணர்கள் தான். அந்த பிராமணனாக நீ வந்து கன்வெர்ட் ஆக முடியாது. யூ கேன் கன்வெர்ட் இன்டு இஸ்லாம், யூ கேன் கன்வெர்ட் இன்டு கிறிஸ்டியானிட்டி, யூ கேன் கன்வெர்ட் இன்டு சீக்கிசம், பட் யூ கேனாட் கன்வெர்ட் இன்டு இந்துவிசம். இன்ஃபேக்ட் எந்த ஜாதியில் போய் சேருவேன். அதனால தான் இந்த மதத்தில் யாரும் சேர்க்கறதும் இல்லை, விளக்கிறதும் இல்லை. ஸோ நீ பிராமணிசத்தில் வந்து பிராமினாக ஒருத்தனால, அவன் இந்த உலகத்திலேயே பில்கேட்ஸாக இருந்தால் கூட அவன் பிராமணனாக மாற முடியாது, எலான் மஸ்க் பிராமணனாக மாற முடியாது. பை பர்த் தான் அது. அதனால தான் நீ அதை எதிர்க்கிற, நியாயமான எதிர்ப்பு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. அதே அளவு தான் ஆபத்தானது வாரிசு அரசியல். மற்ற திறமை இல்லாமல் பிறப்பால் ஒரு குடும்பத்தில் பிறந்தான்றதுக்காக ஒருத்தனுக்கு நீங்கள் பதவிகளை அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, அவர்கள் துணை முதலமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் ஆவாங்கன்னா அது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது, ஏன்னா ஜனநாயகத்துக்கு அது பேராபத்து. அப்போ சமூக நீதி பேசுகிற ஒரு இயக்கம், கலைஞர் பேசாத சமூக நீதியை 3 ஆண்டுகளில் ஸ்டாலின் பேசினார் இல்லையா, அந்த சமூக நீதிக்கு வாரிசு அரசியல் ஆபத்தா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய ஆபத்து அது. அதே மாதிரி தலித் விடுதலை, அதற்கு வாரிசு அரசியல் எதிரானது, ஏன்னா ஆதிக்க ஜாதிகளோட குடும்பங்களுக்குள்ளே தான் இது இருக்குது. நீங்கள் மற்ற ஜாதி கட்சியில், எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது, பிஜேபியில் கூட இருக்குது, ஆனால் தலைமையில் இல்லை. ரெண்டு கட்சிகளில் கிட்டத்தட்ட அது இல்லைன்னு சொல்லலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையும் பிஜேபிலையும் வாரிசு அரசியல்ன்றது இல்லை. பிஜேபியில் இருந்தால் கூட தலைமை பொறுப்பில் இல்லை, மற்ற எல்லா கட்சிகளையும் தலைமை உட்பட இருக்குது. இது என்னென்னா சவுத் ஏஷியா பூரா இருக்க ப்ராப்ளம். இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் எழுதுன மாதிரி சவுத் ஏஷியா பூரா இருக்க ப்ராப்ளம் ஹிந்து எடிட்டோரியலில் வந்திருக்குது. ஆனால் அதை வச்சு நீ நியாயப்படுத்த முடியாது. நீ தான் சமூக நீதி பேசுகிறல்ல, திராவிடன் ஸ்டாக் உலகத்திலே நாங்கள் தான் வசந்தவங்க, எங்களை பார்த்து எல்லோரும் ஸ்கீம்ஸை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. கனடாவில் காப்பி அடிக்கிறாங்க, அங்கே காப்பி அடிக்கிறாங்க, இங்கே காப்பி அடிக்கிறாங்கன்றீங்க. அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி பேசுகிறது சமூக நீதி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது வாரிசு அரசியல்னா இது எவ்வளோ பெரிய மோசடி. வாரிசு அரசியலும் சமூக நீதியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரான பதங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏதோ இந்த கட்சியை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதால இது இவங்களை குறிக்குது. அப்படி கேட்கலாம், ஏங்க அப்படி பார்த்தா ஸ்டாலினும் வாரிசு அரசியல் தானே, கரெக்டு தாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவதுங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மணிமாறன், அதாவது வாரிசு அரசியலை நடத்துறதுல கூட ஒரு ஒரு டிக்னிஃபைடு வே இருக்குது. கலைஞர் வந்து மொள்ள 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 மொள்ளமாக கொண்டு வந்தார். சீனியர்ஸ் எதிர்க்க ஸ்டாலின் உட்கார விட மாட்டார். இன்றைக்கி அப்படி இல்லை, அந்த வாரிசு அரசியலில் கூட ஒரு டிக்னிஃபைடு வே இருக்குது. அதை கூட இல்லாமல் ஏன் இவங்க இவ்வளோ குரூடாக செய்கிறாங்க, இது இவங்களுக்கு எதிராக போவோம், அது தெரியல இவங்களுக்கு. என்ன இவங்களோட மிகப்பெரிய பலம் என்னென்னா, எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. இன்றைக்கி இதை இஷ்யூ பண்ண வேண்டிய அதிமுகவால் இதை இஷ்யூவே பண்ண முடியல. எடப்பாடி உக்காந்துங்கன்னு ஏதோ ரோடு வெட்டினவன், ஏதோ கீழே வந்துட்டான், செத்துட்டான், ஏதோ இஷ்யூவை பேசி நடக்கிறாரு. உதயநிதி இஷ்யூ, செந்தில் பாலாஜி இஷ்யூ அதிமுகவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஒரு பாமக பேசுகிற அளவு கூட அதிமுகவில் பேச முடியலையல்ல. ஆகவே உதயநிதி இஷ்யூவில் வந்து
இது நிச்சயமாக மணிமாறன் அப்பட்டமான வாரிசு அரசியல், அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். இதை சொல்ல தயங்கிறதெல்லாம் வந்து பயம்தான் காரணம். ஏன் பயப்படணும்? ஒரு ஜனநாயக நாட்டில் எதுக்கு பயப்படணும்? நம்ம ஒன்றும் தப்பாக தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு என்ன ஒரு மேலே வருத்தம்? நான் ஒரு பத்திரிகையாளனா பிரஜையா இந்த விஷயத்தை பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் மூணு எலெக்ஷன் அதிமுக தான் ஓட்டு போட்டேன், ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் என் மீதான குற்றச்சாட்டே எடப்பாடி பீரியட் கவர்மெண்ட்டு ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் 200 ரூபீஸ் ஊப்பி 200 ரூபாய் ஊப்பி தான் குற்றச்சாட்டே. திமுக சொம்பு அறிவாலயம் கொத்தடிமை இதுதான் எனக்கு வைக்கப்பட்ட பேர்கள். 19, 21, 24லாம் திமுக தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இதை ஏற்றுக்க முடியாது, இது புரியல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மக்களை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணணுங்க. இதை எதிர்க்கணும், சிவில் சமூகம் இதை எதிர்க்கணும். அமைதியாக இருக்காங்க. சரி, நாளைக்கு அவர் தன்னுடைய திறமைகளால் அவர் மேலே வரலாம், நம்ம மறுக்கலை. அவர் நாளைக்கு வந்து நிரூபித்து காட்டலாம். இன்றைக்கி இண்டி எடிட்டோரில் கூட அதை எழுதியிருக்காங்க, தன்னுடைய திறமைகளால் அவர் தன்னை நிரூபித்து காட்டலாம். தாராளமாக, நம்ம ஒன்றும் குறைச்ச மதிப்பில்லை. ஆனால் இன்றைக்கி இதற்கான விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பாலுவோட அறிக்கை செந்தில் பாலாஜி பட்டது, உதயநிதி பட்டது இல்லை. உதயநிதியோட பட்டாபிஷேகத்தை பாமக வரவேற்குது, அன்புமணி ராமதாஸ் வரவேற்கிறாரு. அவங்க பிரச்சனை செந்தில் பாலாஜி கிட்ட. நான் ரெண்டுமே ஆபத்துன்றேன், ரெண்டுமே ஆபத்து. இதில் உதயநிதி இஷ்யூ கூட ஒரு வாரம் 10 நாள் 1 மாதத்தில் அமுங்கிடும், ஏன்னா பழகிடும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு அவர் தான் தலைமையால் நிரூபித்தார்னா ஃபைன், நிரூபிக்கலாம். அதுக்கான வேலையை அவரும் கட்சியும் அரசியல் ரீதியாக கொடுக்க போகிறாங்க, அது வேறு. பட் செந்தில் பாலாஜி இஷ்யூ உங்களுக்கு என்றைக்குமே ஆபத்து. இந்த ரெண்டில் பெரிய ஆபத்து உதயநிதி இஷ்யூ, செந்தில் பாலாஜியில் பெரிய ஆபத்து செந்தில் பாலாஜி தான். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்விக்கான பதில், இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. கூச்ச நாச்சம் இல்லாமல் இவர்கள் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் வாரிசு அரசியல் சமூக நிதிக்கு எதிரானது. இவர்கள் சமூக நிதியை ஒரு வாயாலும் இன்னொரு வாயால் வாரிசு அரசியலையும் நியாயப்படுத்தி பேசுவது என்பது அபத்தமானது. மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். இது இப்படியே போனால் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஒரு பொறுப்பு வந்து ஏற்றுக்கிட்டாரு. அப்போது எல்லாரும் சொன்னது என்னென்னா, முக ஸ்டாலின் அவர்களும் இப்படி தானே வந்தார், வாரிசு அரசியல் தானே இது, நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரியே தான் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 35 வருட அனுபவம் இருந்தது, அரசியல்லையும் சரி அதிகாரத்துலேயும் சரி. அந்த அனுபவத்தை வச்சு தான் வலிமையான எதிர்கட்சியாக இருந்து இப்போ ஆளுங்கட்சியாக மாறியிருக்காரு. எதிர்கட்சிகளே இல்லாத ஆளுங்கட்சியாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு 5 வருட அனுபவம் அப்படிங்கிறது இப்போ துணை முதல்வருடைய பதவியினுடைய தார்மீகத்தை கெடுக்கும் இல்லையா? அதனுடைய தன்மை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஏங்க, முதல்ல துணை முதலமைச்சர் பதவின்னு ஒன்று அரசியலமை சாசனத்தில் கிடையவே கிடையாது. ஏன் வச்சுக்கோங்க, துணை முதலமைச்சர் துணை பிரதமர்ன்ற பொது பதவியெல்லாம் அரசியலமை சாசனத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் அவருக்கு பதவி பிரமாணம் இல்லை. ஏற்கனவே மந்திரியாக இருக்கிற ஒருத்தர் இவங்களாவே ஜீவோ போட்டு துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அப்படி தான் ஸ்டாலினுக்கு நடந்தது, அப்படி தான் ஓபிஎஸ்க்கு நடந்தது, அப்படி தான் இவருக்கும் நடக்குது. நம்முடைய அரசியலமை சாசனத்தில் துணை ஜனாதிபதி இருக்குது, துணை சபாநாயகர் இருக்குது, அரசியலமை சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள். பட் துணை முதலமைச்சர் என்பது இல்லவே இல்லை, அது வசதிக்கு நீங்கள் கொடுத்துக்கிறது. இன்னொரு விஷயம், வரலாறு ரீதியாக சுதந்திரத்துக்கு பிறகு துணை முதலமைச்சர் எப்போ கொடுக்கப்பட்டு எந்த அடிப்படையில் கொடுக்கப்படும்னா, சாதாரணமாக முதலமைச்சர் உடல் நலம் குன்றி இருக்கிறார், அவரால் சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னா கொடுக்கப்படும். இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 2, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கும். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று, கட்சிக்குள்ளேருந்து வேறு வேறு பவர் சென்டர் இருக்கும், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு முதலமைச்சர் ஆக்க முடியாதவனுக்கு துணை முதலமைச்சர். அந்த மாதிரி எந்த நிர்பந்தமும் கிடையாது. கட்சி முழுக்க 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 ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. செகண்ட் கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய பி என்னென்னா, கூட்டணி சர்க்காராக அது இருக்கும். அதாவது 118 மெஜாரிட்டி, இவங்களுக்கு ஒரு 98 தான் இருக்குது. 20 சீட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு 20 சீட்டு துண்டு விழுதுன்னா அதை வெளியிலேருந்து காங்கிரஸ் கொடுக்குது, ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அவங்களுக்கு நீ துணை முதலமைச்சர் கொடுக்கணும். இப்படி தான் வழக்கமாக நடக்கிறது. இந்த ரெண்டுமே இங்கே இல்லை, உங்களுக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி இருக்குது. கரெக்டுங்களா? நான் சொல்கிறது, பார்ட்டிக்கு உள்ளேயும் கம்பல்ஷன் இல்லை, பார்ட்டிக்கு வெளியிலையும் கம்பல்ஷன் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்குது, கட்சி உங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான், அது என்னென்னா, அதிகாரமும் அதிகாரத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களும் குடும்பத்துக்கு உள்ளேயே இருக்கணும். அப்போ தான் ஃபேமிலி மெம்பரை வாரிசு அரசியல் வாரி துணை முதலமைச்சராக போடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும், ஒரு நிர்பந்தம் வரும். உண்மையிலேயே வந்து அப்படி நீங்கள் யாரையாவது கௌரவப்படுத்தணும்னா துரைமுருகனுக்கு தானங்க கொடுக்கணும், சீனியர் மோஸ்ட் அவர் தாங்க. கிட்டத்தட்ட 65 வருஷமாக அரசியலில் இருக்காருங்க, 50 வருஷத்து மேலே எம்எல்ஏ. எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து வலுவுடன் இருக்கும்பொழுது எம்ஜிஆர் தான் அவருக்கு படிப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணார், படிக்க வச்சவர் எம்ஜிஆர்.
கலைஞர் வந்து 13 வருஷம் வனவாசத்தில் இருக்கும்போது எல்லாரும் பல பேர் ஓடினா எம்ஜிஆர் கிட்ட அவர் போல. அவருடைய விசுவாசம் அவரே சொன்னார் இல்லையா, அசம்பிளிலே சொன்னார், நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய கல்லறையில் இங்கே உறங்குகிறான் கோபாலபுரத்து விசுவாசி என்று எழுதி வைங்கன்னார். அவ்வளோ விசுவாசம் அவருக்கு உண்டு. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கௌரவத்தை கொடுக்கணுன்னா துரைமுருகனுக்கு தானே கொடுக்கணும். அப்போ நம்ம சொன்ன இந்த எதுவுமே இல்லை, முதலமைச்சரின் ஹெல்த் ரீசனோ மெஜாரிட்டி இல்லாததால் வரக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது பார்ட்டிக்குள்ளே பவர் சென்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த மாதிரி எந்த கம்பல்ஷனுமே இல்லாதப்போ நீங்கள் ஒருத்தர் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்குறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், அப்பட்டமான வாரிசு அரசியல், நாளைக்கு அது வெளியில் போயிடக்கூடாது, கட்சிக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரம் சுழலணுன்ற ஒரே காரணம். இது பட்டவர்தனமாக தெரியுது, இது பட்டவர்தனமாக உங்களுக்கு தெரியுது. ஆகவே அதனால தான் சொல்லுகிறோம் இது ஆபத்தானது. நல்லா ஞாபகம், ஜனநாயகத்துக்கு எதிரான மிகப்பெரிய சவால்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. 24 மணி நேரமும் 365 நாளும் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை. அந்த விழிப்புடன் இருக்கும்பொழுது நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய இந்தியன் கண்டெக்ஸ்டில், இந்திய சூழலில் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய 3 விஷயங்கள், 1 மதவாதம் பேராபத்து, 2 வாரிசு அரசியல், 3 வந்து சமூக நீதி. இதில் மதவெறிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டெழுந்து குரல் கொடுக்குது. திரும்ப திரும்ப 3 முறை நாம் பிஜேபியை தோற்கடித்து மண்ணை கவ வைத்தோம். அதுவும் கடைசி நடந்த இந்த தேர்தலில் 40 சீட் இந்தியாவிலே ஒரே மாநிலம், 100% ஆன்டி மோடி ரிசல்ட். இது கர்நாடகா கேரளாவில் கூட 1 சீட்டு பிஜேபிக்கு போச்சு, நம்ம அப்படி இல்லை, 100% திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணி வாக்களித்தோம். ஏன்னா மதவெறியை தோற்கடிக்கணும், ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அதற்கு அடுத்த ஆபத்து வாரிசு அரசியல்னும் போது, நீ ஒரு பக்கம் வாரிசு அரசியலை நடத்திக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பிஜேபியை எதிர்க்கிறான்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் அந்த வாதம் எடுப்படாது. மக்கள் ஆதரவை நான் திரும்ப உறுதியாக சொல்கிறேன், வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், லட்சோபலட்சம் நல்லவர்களின் ஆதரவை திமுக இழக்க ஆரம்பித்திருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். GUI, India's thalai sirandha Vernaclo EdTech brand, skilling everyone everywhere. Hola! Your dream vacation to Malaysia starts from Rs. 24,999 only with GT Holidays.